வணக்கம் நான் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷல் விஷயமா உங்களுக்கு ஒன்னு கொடுக்கலாம் அப்படினு நினைக்கிறேன் ஏனா இது வந்து பிராஸ்ல இல்லாத ஒன்னு நம்ம விளக்கு கடைக்கு வந்து நவராத்திரிக்காகவே வந்து கொண்டு வந்திருக்கோம் என்ன அப்படினா நவதுர்க்கைகள் நவதுர்க்கை வழிபாடு அப்படிங்கிறது நவராத்திரியில ரொம்பவே சிறப்பானது நவராத்திரியில வரக்கூடிய அந்த 9 நாட்களுக்கும் 9 அன்னைய கும்பிடுறது தான் வந்து நவராத்திரியோட சிறப்பே அப்படினு சொல்லி சொல்றாங்க இது வடமாநிலத்தில வந்து ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாடு அதே மாதிரி நம்ம இங்கேயும் இருக்கான் கேட்டா கண்டிப்பா இருந்திருக்கு இப்போதான் வந்து அத வந்து மூணா பிரிச்சி வந்து நவராத்திரி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படினு வரலாறுல பார்க்கறோம் சோ அப்படி சிறப்பான அந்த நவ துர்க்கைகளை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நவ துர்க்கைகள் யாரெல்லாம் அப்படினு பார்த்தோம் அப்படினா சைலபுத்ரி பிரம்மச்சாரிணி சந்திரகாண்டா குஷ்மாண்டா ஸ்கந்தமாதா காத்யாயினி காலராத்ரி மகாகௌரி சித்திதாரிணி இவங்க 9 பேர்தான் நவ துர்க்கைகள் அப்படினு நாம சொல்றோம் இந்த நவ துர்க்கைகள் அவங்க பேரெல்லாம் இப்ப பார்த்தாச்சு அவங்க ஒவ்வொருத்தரோட உருவம் எப்படி இருக்கும் அவங்களோட அவங்கள வழிபடுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறதையும் நாம இப்ப பார்க்கலாம் நவ துர்க்கைகள்ல முதல் வடிவம் அப்படினு என்ன பார்த்தோம் அப்படினா சைலபுத்ரி அப்படினு சொல்றாங்க சைலபுத்ரி அப்படிங்கிறது இந்த அன்னைதான் நந்தி வாகனத்துல சூலத்தோட ஒரு கையில சூலமும் ஒரு கையில வந்து மலர் கொத்தோட இருக்காங்க சைலபுத்ரி அப்படினு என்ன அர்த்தம் அப்படினா மலை அரசனோட மகள் அப்படினு சொல்றாங்க இமவான் மகள் அப்படின்றதனால ஹேமாவதி அப்படிங்கற பேரும் இந்த அம்பாளுக்கு உண்டு நம்ம சதி பார்வதி அப்படினு சொல்றதும் இந்த அம்பாள தான் சைலபுத்ரிய தான் நம்ம வந்து சதி பார்வதின்னு சொல்றோம் சிவனை வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிறந்து வளர்ந்து வந்து சிவனை அடைறாங்க இவங்களோட வாகனம் நந்தி வாகனம் ஒரு கையில சூலமும் ஒரு கையில மலரும் கொண்டு இருக்க கூடியது தான் இந்த சைலபுத்ரி நவ துர்க்கைகள்ல நாம இரண்டாவதா பார்க்க இருக்குது பிரம்மச்சாரிணி அப்படினு சொல்லப்படக்கூடிய துர்க்கை அவங்க பார்க்கிறதுக்கு ரொம்பவே எளிமையா காட்சி தர்றாங்க ஒரு கையில வந்து கமண்டலம் இருக்கு பிரம்மச்சாரிணி அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா தவம் செய்தவள் அப்படினு அர்த்தம் அவ வந்து சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக பல ஆயிரம் வருடம் வந்து தவம் செய்றா அந்த தவத்தின் பலனால தான் வந்து சிவனை அடைறா அப்படினு சொல்லி புராணங்கள் கூறுது இன்னொரு விஷயம் என்ன அப்படினா இந்த அன்னைய வழிபடுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா பொறுமை நிதானம் நன்றி உணர்வு இந்த மூணு இருந்தாலே நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அத குடுக்குறது வந்து இந்த பிரம்மச்சாரிணி அப்படிங்கற இந்த அன்னைதான் இவங்களுக்கு வாகனம் எதுவுமே கிடையாது இவங்க வந்து நடந்தே செல்லக்கூடிய அன்னை அப்படினு சொல்றாங்க நவ துர்க்கைகள்ல மூணாவதா நாம வந்து வணங்கக்கூடிய தெய்வம் சந்திரகாண்டா அப்படிங்கறாங்க சந்திர அப்படினா நிலவு அப்படினு பேர் இவங்க தான் சந்திரகாண்டா நிலவு அப்படினு பேரு காண்டா அப்படினா மணின் அப்படினு அர்த்தமா அதாவது சந்திரனையே வந்து மணி மகுடமா சூடியவள் அப்படினு அர்த்தமா இவங்க வந்து போருக்கு தயாரான ஒரு நிலையில இருக்கக்கூடிய அன்னை அப்படினு சொல்றாங்க ஆக்ரோஷமும் வேகமும் நிறைந்தவள் நீதிய நிலைநாட்டி சந்திரனை வந்து வெற்றி வாகையா நெற்றியில சூடி இருக்கா அப்படினு சொல்றாங்க அதுதான் சந்திரகாண்டா அப்படிங்கறாங்க இந்த நவ துர்க்கைகள்ல நம்ம நானாவதா பார்க்க இருக்குறது குஷ்மாண்டா அப்படிங்கற துர்க்கை இந்த குஷ்மாண்டா அவங்களோட சிறப்பு என்ன அப்படினா பிரளய காலத்துல இந்த உலகமே அழிஞ்சி இருள்ள மூழ்கி கிடந்தப்போ இந்த அன்னை சிரிச்சாளா இவ சிரிப்புல தான் திரும்ப வந்து ஒளி தோன்றி அது மூலமா திரும்ப இந்த உலகம் தோன்றியது அப்படினு ஒரு வரலாறு இருக்குது அதாவது குஷ்மாண்டா அப்படிங்கற பேருக்கு அர்த்தம் என்ன அப்படினா கூ அப்படினா
சிறிய அப்படின்னு அர்த்தம். உஷ்மா அப்படின்னா உஷ்ணம், வெப்பம் அப்படின்னு அர்த்தம். ஆண்ட அப்படின்னா உருவாக்கிய அல்லது ஆண்டவள் அப்படின்னும் சொல்லலாம். அதாவது அந்த பொருளையே உருவாக்கியவள், அதாவது சிறிய வெப்ப உருண்டையை உருவாக்கியவள் அப்படின்னு அர்த்தம். இந்த சிறிய வெப்ப உருண்டை அப்படிங்கிறது இந்த பூமியை நாம் எடுத்துக்கலாம். ஏன்னா பிரளய காலத்துக்கு அப்புறம் நம்ம இந்த பூமியை உருவாக்கியவளே அவ தான் அப்படின்னு சொல்லி இந்த துர்க்கையை வழிபடுறாங்க. இவங்க வந்து நவதுர்க்கைகளில் நாலாவதாக இருக்கக்கூடிய அன்னை. நவராத்திரியில் ஐந்தாவது நாளில் வழிபடக்கூடிய, பஞ்சமி நாளில் வழிபடக்கூடிய அன்னை ஸ்கந்த மாதாவை தான் இப்போது நாம் அஞ்சாவது துர்க்கையாக பார்க்க இருக்கிறோம். ஸ்கந்த மாதா ரெண்டு கையிலையும் தாமர மலர் வச்சுருக்காங்க. ஒரு கையில் அபயஹஸ்தமும் இன்னொரு கையில் ஸ்கந்தனை முருகப்பெருமானை பிடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தனாக இருந்த அரக்கனை அழித்த முருகப்பெருமானையே உருவாக்கியவள் இந்த ஸ்கந்த மாதா. அவளோட அந்த முருகனோட அன்னை அப்படிங்கிறது வந்து அவ்வளவு பெருமையான விஷயம் அப்படின்றதுக்காக ஸ்கந்த மாதாவாகவே காட்சியளிக்கிறாங்க. இவங்களை வணங்குறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எப்படி ஒரு தாய்கிட்ட நம்ம ஒன்று கேட்டோம் அப்படின்னா அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நமக்கு அந்த தாய் அருள் புரிவாள், உடனே நம்ம அம்மா கொடுப்பாங்களோ, அதே மாதிரி தன்னை நம்பி கேட்ட தன்னோட பக்தர்களுக்கு அவள் இல்லைன்னே சொல்ல மாட்டாளாம். இவ்வளோ அஞ்சாவது நாள் வழிபடுறது வந்து அவ்வளவு சிறப்புகளை நம்மளுக்கு கொடுக்குமா. ஸோ இந்த பஞ்சமி நாளில், நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி நாளில் இந்த ஸ்கந்த மாதாவை நாமளும் வழிபடலாம். நவராத்திரி ஆறாவது நாளில் நம்மளுடைய ஆறாவது துர்க்கை என்ன அப்படின்னா காத்யாயினி. காத்யாயினி அப்படின்ற பெயர் ஏன் வந்தது அப்படின்னா, காதா அப்படின்ற ஒரு முனிவர் இருந்தாராம். அவருக்கு ஒரு பையன் ஒருத்தன் இருக்கிறான். அடுத்து அந்த முனிவர் தவம் இருக்கிறாரு, துர்க்கையே தனக்கு மகளாக பிறக்கணும்னு சொல்லி தவம் இருக்கிறாரு. துர்க்கையே வந்து மகளாகவும் பிறக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு காத்யாயினி அப்படின்னு பேர் வச்சு வந்து அந்த முனிவர் வளர்த்துட்டு வர்றாரு. அவங்க தான் பிற்காலத்தில் மகிஷாசுர மர்த்தினியாக அரக்கர்களை அழித்ததாக வரலாறு இருக்குது. இந்த தெய்வம் எப்படி இருக்குது அப்படின்னா, ரெண்டு கையில் நம்மளுக்கு அபயஹஸ்தம் காட்டி ஒரு கையில் வந்து வாழை ஏந்தி நிற்கிறாங்க காத்யாயினி. இவங்க வந்து நம்மளுக்கு நவராத்திரியில் நவதுர்க்கையில் ஆறாவது நாள் நமக்கு அருள்பாலிக்கிற அன்னை. நவதுர்க்கைகளில் நவராத்திரியில் ஏழாவது நாளாக நாம் வழிபட இருக்கிறது காலராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. கால அப்படின்னா காலத்தையும் குறிக்கும், மரணத்தையும் குறிக்கும். ராத்திரி அப்படின்றது வந்து முடிவு, இரவு அப்படின்னும் ஒரு பொருள் இருக்குது. ஸோ காலத்தை முடிப்பவள் அப்படின்னு, இவளோட உருவமே வந்து பயங்கரமாக இருக்குது. கையில் வஜ்ராயுதம், வாள் இது மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. அவ்வளவு பயங்கரமான அன்னையாக இருந்தாலும் தன் குழந்தைகளுக்கு தன் பக்தர்களுக்கு அபயஹஸ்தம் நீட்டுறா. இவளை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தாலும் இவளுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, சுபங்கரி அப்படின்றாங்க. தன்னோட பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு வந்து சுப காரியங்களை செய்கிறவளாகவும் எதிரிகளுக்கு வந்து பயங்கரியாகவும் வந்து அவள் வந்து காட்சி அளிக்கிறாள். இந்த அன்னையோட வாகனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கழுதை. கழுதை மேலே ஏறி அவள் வர்றதை பார்த்தாலே பயமாக இருக்குமா. எதிரிகளுக்கு உண்மையிலே கெட்டது பண்ணுறவங்களுக்கு இந்த அன்னையை பார்க்கும்போது நடுங்குமா. ஸோ இவளை நாம் நவராத்திரியில் ஏழாவது நாளில் வழிபட்டால் நமக்கு எதிரிகள் தொல்லை நீங்கும் அப்படிங்கிறது இந்த வழிபாடோட பலனாகவே இருக்குது. நவராத்திரியில் எட்டாம் நாளான துர்காஷ்டமி அன்னைக்கு நாம் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னா, அன்னை மகா கௌரி அப்படிங்கிறாங்க. மகா கௌரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, மகா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம், கௌரி அப்படின்னா வெண்மையான அப்படின்னு அர்த்தம். இந்த அன்னை சிவனை வேண்டி 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 தவம் இருக்கிறாங்க. அவரை தான் போய் அடையணும் அப்படின்றதுக்காக வந்து தவம் இருக்கிறாங்க, காலங்காலமாக தவம் இருக்காங்க. அம்பாளோட
தவத்தோட பலனா வந்து சிவனே வந்து காட்சி தந்து அன்னையே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படினு சொல்லி அன்னைக்கு வாக்கு கொடுத்தாச்சு. ஆனா மண் மூடி அவ உடம்பெல்லாம் மண்ணெல்லாம் மூடி அவ தவம் இருந்ததனால அந்த உடல் ஃபுல்லா கருத்து போய் இருந்ததா. அப்போ சிவபெருமானே என்ன பண்ணார் அப்படினா உன்னோட தவத்தால நான் மகிழ்ந்தேன் நான் உன்னை கல்யாணமும் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் உன்னை நீராட்டறேன் அப்படினு சொல்லி கங்கை நீரால அன்னைய வந்து நீராட்டறாராம். நீராட்டன உடனே அம்பாள் வந்து அந்த கருமை நிறம் மாறி அப்படி ஒரு கலரா வந்து அவங்க வந்து நிக்கறாங்கலாம். வெண்மை நிறத்துல அன்னை வர்றாளாம். இவளோட விருப்ப ஆடை என்னன்னு பார்த்தா வெண்மை நிறமுடைய ஆடைகள தான் அன்னை வந்து விரும்பி ஏத்துப்பாளாம். அதனால தான் கையில வந்து ஒரு கையில மணி இருக்கும். பூஜை பண்ணியே இறைவன் அடைஞ்சா அப்படிங்கிறதுக்காக அத மாதிரி ஒரு கையில சூலம் ஒரு கையில ரெண்டு கையுமே வந்து பக்தர்களுக்கு அபய ஹஸ்தமாவே காட்சி அளிக்குது. அன்னை மகா கௌரிய நாம நவராத்திரியில 8வது நாளான துர்காஷ்டமி அன்னைக்கு வழிபட்டு அன்னையோட பேரருள் நமக்கு கிடைக்கும்படியா செய்யலாம். நவராத்திரியில மங்களகரமான கடைசி நாளான 9வது நாள் வழிபட வேண்டிய நவதுர்க்கைகள்ல முக்கியமான துர்க்கை என்ன அப்படினா சித்தி தாரிணி அப்படினு சொல்லக்கூடிய இந்த அன்னை தான். இவங்க தாமரை மலர்ல அழகா வீற்றிருக்காங்க. ஒரு பக்கம் கதை வச்சிருக்காங்க, ஒரு பக்கம் மலர், ஒரு பக்கம் சங்கு, ஒரு பக்கம் சக்கரம் அந்த மாதிரி இருக்கு. இவங்களே அதாவது இவ்வளவு துர்க்கைகளும் நாம பார்த்தது வரைக்கும் எல்லாரும் சிவனை வழிபட்டாங்க அப்படினு சொல்றோம். ஆனா சித்தி தாரிணிய சிவனே வழிபட்டாராம். சிவனே வழிபட்டு தான் அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கற ஒரு கோலத்தை எடுத்தாரு அப்படினே வந்து தேவி புராணத்துல சொல்றாங்க. சோ நமக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஐயங்கள் கஷ்டம் நம்மளோட சந்தேகங்கள் எல்லாம் தீரணும் அப்படினா வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சித்தி தாரிணி அப்படினு சொல்லக்கூடிய இந்த அன்னை தான். இந்த அன்னை தான் எல்லா தெய்வங்களுக்கும் சரி முனிவர்கள் தேவர்கள் எல்லாருக்குமே வந்து அஷ்டமா சித்திகள் அருளக்கூடிய தெய்வம் வந்து இவங்க தான். ஏனா ஒரு முனிவரை பத்தி சொல்லணும் அப்படினா அவர் வந்து அஷ்டமா சித்தி கிடைக்க பெற்றவர். அவர் அந்த அளவுக்கு வந்தவர் வந்து பவரானவர் அப்படினு சொல்றோம். சோ அந்த அளவுக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வம் இந்த சித்தி தாரிணி அப்படினு சொல்லக்கூடிய தெய்வம். நாம இன்னைக்கு பார்த்த இந்த நவதுர்க்கை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படினு நம்பறேன். இந்த நவதுர்க்கைகள் நம்ம விளக்கு கடைக்கு வேணும் அப்படினு சொல்லி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடியே வந்து இதுவுமே பாம்பேல இருந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. நவதுர்க்கை நீங்க வந்து செஞ்சு தர முடியுமா அப்படினாங்க. அப்பதான் நான் நவதுர்க்கைனா என்ன அப்படின்றதையே நானுமே பார்த்தேன். அதுக்கு அப்புறம் இத பத்தி படிச்சி தெரிஞ்சிக்கிட்டேன். ரொம்பவே எனக்கு வந்து அத படிக்கும்போதே ரொம்ப ஒரு சந்தோஷமும் இருந்தது. ஒரு வரலாறு தெரிஞ்சிக்கிறோம் அப்படிங்கற ஒரு என்ன சொல்றது அம்பாளோட கதைகள் அம்பாளோட புராணங்கள் படிக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் நம்ம மனசுக்கு கிடைக்குது. அத நான் ரொம்பவே அனுபவிச்சேன். அதுக்கு அந்த வாடிக்கையாளருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த நவதுர்க்கை விக்கிரகம் 8 இன்ச் உயரத்துல இப்போ நம்மளோட விளக்கு கடையில ரெண்டே ரெண்டு செட் தான் செஞ்சிருக்கோம். நவதுர்க்கையில ரெண்டே ரெண்டு செட் தான் செஞ்சிருக்கோம். இதோட உயரம் பாத்தீங்கன்னா 8 இன்ச். இதுக்கு முன்னாடி நவதுர்க்கை வந்து பஞ்சலோகத்துல மட்டும் தான் செய்ய முடியும் அப்படினு இருந்தது. அத தான் வந்து பஞ்சலோக பட்டன காமிச்சி இத மாதிரி எங்களுக்கு வந்து நீங்க வந்து பித்தளையில செஞ்சு கொடுக்கணும் அப்படினு சொல்லி செய்ய சொல்லி நம்ம விளக்கு கடைக்காகவே வர வச்சிருக்கோம். இந்த நவதுர்க்கையே நீங்க உங்களோட வீட்டுக்கு வரவேற்கணும் அப்படினு நினைச்சீங்கனா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இந்த நவதுர்க்கை வந்து 8 இன்ச் உயரத்துல இருக்கு. ஏனா அந்த உயரத்துல தான் நம்ம வந்து வாகனத்தோட கொடுக்கும்போது கொஞ்சம் பெருசா இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்றதனால 8 இன்ச் உயரத்துல கொடுக்கறோம் கொடுத்துக்கிறோம். ரெண்டே ரெண்டு செட் தான் இருக்கு. இதோட விலை வந்து ஒரு செட் வந்து 44000 ரூபாய் கிட்ட வருது. உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படிங்கற பட்சத்துல நீங்க எங்களை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. வேணுங்கறவங்க முதல்ல அத பதிவு பண்ணி வச்சிருங்க. இப்ப இருக்குறது யார் கேக்குறங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நாங்க கொடுத்துற போறோம். வேணும் அப்படினா திரும்ப நம்ம ஆர்டர் பண்ணி தான் செய்ய சொல்லணும். சோ அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தா முன்னாடியே இத வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க உதவியா இருந்த அந்த வாடிக்கையாளருக்கு முதல்ல நான் நன்றி சொல்றேன். மீண்டும் இத மாதிரி ஒரு
தெய்வத்தை பற்றின ஒரு விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க நானுமே ஆவலாக இருக்கேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.